பகிரா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஹீரோ பிரபுதேவா. இந்த படத்துல பகிரான்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஹீரோ ஒரு ஒரு பொண்ணுங்க கூட நெருங்கி பழகி அவங்கள தொடர்ந்து கொலை பண்றாரு. தன்னுடைய கெட்டப்பை மாத்தி மாத்தி போய் கொலை பண்றதுனால போலீஸ் கொலைகாரன் யாருன்றதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு கட்டத்துல இந்த கொலையெல்லாம் பண்றது ஒரு சீரியல் கில்லர்னு போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்கு ஹீரோ எல்லா பொண்ணுங்களோட நெருங்கி பழகி கொலை பண்றாரு? இதோட பிளாஷ்பேக் ஸ்டோரி தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்துல பிரபுதேவா சூப்பரா நடிச்சிருக்காரு. இது ஒரு பெரிய கம்பேக்னு சொல்லலாம். இதோட நெகட்டிவ் அப்படின்னா, மொதல் ஆஃப் ரொம்ப மொக்கையா போகுது, செகண்ட் ஆஃப் கூட கொஞ்சம் பரவாயில்ல. என்னன்னா, இந்த படம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, மன்மதன் அப்புறம் அன்னியன் அன்னியன் படத்துல தப்பு செய்யறவங்கள அதுல வந்து கம்ப்யூட்டர்ல சொன்னா அவர் வந்து நடிப்பாரு. அதே மாதிரி இந்த பைரவா படத்துல ஒரு ஆப் வச்சிருக்காங்க, பைரவா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அதுல போய் யார் யாரு லவ் பண்ணி ஏமாத்தா அப்படின்றத சொல்றதெல்லாம் அவர் வந்து தண்டிக்கிறாரு. படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா, ஒரு தடவை பார்க்கலாம், அதுவும் ஃபேமிலியோட பார்க்கலாம், சின்ன பசங்களை அழைச்சிட்டு போய் பார்க்க வேண்டாம். இந்த படம் எப்படி இருக்குன்னா, படம் ஜப்பா படம்.